ஆண்டவர் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னநூர் இந்திய தேவசபை சார்பாக அன்பான ஸ்தோத்திரத்தை வாழ்த்தி தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த அருமையான 24ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதற்கு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். அனுதின கண்மலை தேன் என்கிறதான நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சிந்திப்போம். சங்கீதம் 3:3 நாம் இவ்விதமாய் வாசிக்க கேட்போம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வத்தில் இருந்து நாம மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிற தேவருமா இருக்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க, இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உங்களை உயர்த்துகிற தேவன். வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது, எளியவனை அவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஸ்தோத்திரம் 136 சங்கீதம் 23 வசனம் சொல்லுகிறது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்களோட கிருபை என்பது. பாருங்க, தாழ்வில் இருக்கும்போது யாருமே நம்ம தேடி வர மாட்டாங்க, எல்லாரும் மறந்து போயிருவாங்க. தாழ்வில் இருப்போன்னு ஒருவனு கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ எந்த சூழ்நிலை இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட உங்களிடம் கடந்து வருகிறது. கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். யார் உங்களை தாழ்விலே தள்ளினாலும் சரி, உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் சரி, உங்களுடைய ஆத்மா பார்த்து தைரியமா சொல்லுங்க, என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னை உயர்த்துகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் அதான் சொன்னார், வானத்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமான அவன் சந்தேகம் என்ன கூடும். நம்ம எல்லாம் தேவன் உயர்த்துகிற தேவன். இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது மலை பிரசங்கத்தில் அவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், ஆனால் மலை மீது ஏற்றப்பட்டதான தீபமாய் இருக்கிறீர்கள். நம் எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவன் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை அப்படின்னு என்ன அர்த்தம்? தாழ்வில் நம்மை உயர்த்தினவரை துதி. ஒரு அறையிலே சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில உயர்வை தருவார். அல்லேலூயா. இந்த June 24 நாள் எனக்கு எப்படி இருக்கும் நீங்க நினைக்க வேண்டாம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம கூட இருந்து நம்மை உயர்த்துவதிலே அவர் ஒருபோது விலக மாட்டார். உயர்த்துவதில் அவர் கவனமாய் இருக்கிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன்னா நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள், அவர் என்ன பண்ணுவதற்கு ஏமாத்திரம். காரணம் என்ன? யார் நம்முடைய உயர்வுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் என்கிற குழப்பம் நமக்கு இருக்கலாம். யாரால் வேண்டுமானாலும் அது ஏற்படலாம். ஸ்தோத்திரம். அது பெற்றோரால் ஏற்படலாம், பிள்ளைகளால் ஏற்படலாம், நண்பர்களால் ஏற்படலாம். சோதரம், உங்களுக்கு தெரிந்திருக்கிற யாரால் யாராக வேண்டுமானால், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், பழகினவர்களா இருக்கலாம், இல்ல நம்மிடம் உங்களிடம் நன்மை பெற்றவர்களாகவே இருக்கலாம். ஆனால் தாவீது சொல்கிறார், எனக்கு சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், ஆனா அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், என்னுடைய தேவன் என்னை உயர்த்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாவீதுடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்திலிருந்தே அதுதான் நம்ம வாசிக்கிறோம். 1 Samuel 16 அதிகாரத்தில் நாம் அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சவுலுக்கு பதிலாக சாமுவேல்ட ஆண்டவர் சொன்னாரு, ஈசாயுடைய புத்திரில் ஒருவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ அவனை போய் அபிஷேகம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டு சொன்னபோது, ஸ்தோத்திர அவன் அவருடைய வீட்டுக்கு வருகிறான், அவ்விதமாய் மூத்தவன் முதல் கொண்டு ஒருத்தனே அவன் எல்லாம் மாட்டு சட்டமாக இருக்கிறாங்க. சாமுவேலே நினைக்கிற ஒருவேளை இவனை தான் இருக்கும்ட்டு. ஸ்தோத்திர அவன் ஒவ்வொரு 7 பேரை கடந்து போக பண்ணினான். ஒருத்தரை அடைச்சிரு, இவன் இல்லை அப்படின்ட்டு ஆண்டவர் அவனுடைய சொன்னாரே, இந்த மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நான் என்ன செய்கிறேன், இருதயத்தை பார்க்கிறேன். அப்போ சாமுவேல் ஈசாயில கேட்டான், ஏன் வேற பிள்ளைகள் இருக்கா, அப்புறம் ஒருத்தர் இருக்கா, அவன் என்ன செய்யறான் அப்படின்னு ஆடு வைக்கிறான். அவன் சோதர் கதை நான் மையப்படுவது. அவன் யாரு? சங்கீதக்காரனாகிய தாவீது. ஆண்டவரை துதிக்கிறவன், ஆண்டவரை உயர்த்துகிறவன், ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறவன், அவர் தான் என்னை உயர்த்துவார் என்று பாடினவன். ஒரு அறையிலே சொல்லுங்கன்னா, சோதர் கர்த்தரை நம்பியிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நான் நம்புகிறது அவராலே வரும். அதே தாவீது தான் சொன்னான், நீங்க உங்க உயர்வுக்காக காத்திருக்கீங்க, அரசாங்க அலுவலர்கள் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் இருக்கலாம், நீங்க நினைக்கிற யாராக வேண்டுமானா இருக்கலாம், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. யார் தடை செய்தால், ஆமே நம்முடைய ஆண்டவர் நினைத்தால் அந்த தடைகளை மாற்றுகிறார். பிரைசலார், அவர் ஆதியும் அந்தமா இருக்கிறார், அல்பா ஒமேகாவும் இருக்கிறார், முந்தினவர் பிந்தினவருமா இருக்கிறவர், தடைகளை நீ உடைத்து போடுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நமக்கு முன்பாய் கடந்து போய் இன்னைக்கு நீங்க போகிற காரியத்தை உங்களோடு கூட இருந்து உங்களை நிச்சயம் உயர்த்துவார். பாருங்க, தாவீது ஆடு மேய்க்க போனான், அப்ப எங்க அனுப்பிட்டாரு, நீ வீட்டு வேலைகள் ஆக்கிட, ஆனா ஆடு மேய்க்க அனுப்பினாரு. அந்த ஆடு மேய்க்கிற தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமே ஸ்தோத்திரம். ஆனா உங்க குடும்பமே உங்களை ஓரம் கட்டி வச்சிருக்கலாம், ஆனா பயப்படாதீங்க, கர்த்தர் இன்றைக்கு நிச்சயம் உயர்த்துவார். சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருந்தாலும் சரி,
உடைய உயர்வுக்கு விரோதமா எவ்வளவு சத்துருக்கள் இருந்தாச்சு அதையெல்லாம் கடந்து நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் தாவீதை உயர்த்தினது போல கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். அன்னாலி விதமாய் சொன்னால் ஒன்று சாமுவேலின் புத்தகம் 2:7-8 வாசிக்க கேட்போம். கர்த்தர் தரித்திரமடை செய்கிறவரும் ஐஸ்வர்யமடை பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒரு அறையில சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பிரபுக்களோடு உட்கார செய்வார். குப்பையிலிருந்து நம்மை உயர்த்தி இருக்கிற இடம் எதுவா இருந்தா சரி, இயேசுவை நோக்கி சொல்ல, ஆண்டவரே நான் உண்மை நம்பியிருக்கிறேன், என்னை உயர்த்துவையா என்று நீங்க சொல்லுவீர் சொன்னார். தாவீதை ராஜாவாய் உயர்த்தினவர். அன்னாலுடைய எல்லா நிலைமையும் கர்த்தர் மாற்றி அவருடைய குடும்பத்தை உயர்வின் பாதையிலே கொண்டு வந்த தேவன் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ரோமர் 8 சொல்லப்பட்டது போல சொந்த குமார் என்று பாராமல் அவரை எதற்காக தந்தார் அப்படின்னா ஸ்தோத்திரம், நம்மை உயர்த்தும்படியாய். அந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை முடிச்சு பரலோகப்பிதாவே, இந்த அருமையான ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அவருடைய உயர்வுக்காக எதிர்பார்த்து கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உயர்வை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை உயர்த்த போகிற அப்படின்னு நாளை ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். அவரை செய்கிற வேலைகள், அன்றைய தொழில்கள், வியாபாரங்கள், படிப்புகள், என்னென்ன காரியத்தை செய்கிறோம் எல்லாவற்றையும் நீங்கள் கூட இருந்து எல்லாவற்றிலும் உயர்வை கொடுத்து உடைய நாமத்தை உயர்த்துவீராங்க. அதை அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபம் கழிச்சு நல்ல பிதாவே, ஆமே நாமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.